ஆலின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே அக்டோபர் மாசத்துக்கான முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்றதுக்கான கடைசி வாய்ப்பு நாளைக்கு ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாதீங்க அதை பத்தின இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம் இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க ஸோ யார் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எரர் வந்து புக் பண்ண முடியல அப்படின்னாலும் ஸோ வேற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் நமக்கு வந்து ஹோமம் டிக்கெட் கிடைக்கும் அது இல்லைனா ஏபிஎஸ்ஆர்டிசியில் இன்னும் நவம்பர் மாதத்துக்கே ஓப்பன் பண்ணல ஸோ அது ஒரு சான்சஸ் வந்து இருக்கு இல்லைன்னா நீங்கள் நேரடியாக எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு கூட சாமி தரிசனம் வந்து பார்க்கலாம் ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ புக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆன்லைனில் ஒன்ஸ் ஒரு தடவை ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால ரூம் வந்து புக் பண்ண முடியும் ஆன்லைனில் சொல்கிறேன் இதுவே ஆஃப்லைன்லன்னா நம்ம நேராக வந்து சிஆர் ஆஃபீஸில் காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது லைனில் நின்று ரெஜிஸ்டர் பண்ணி ரூம் வந்து எடுத்துக்கலாம் முன்னெல்லாம் கேன்சல் ரூம் வந்து ஆன்லைனில் காட்டும் இப்போ அதெல்லாம் கிடையாது ஸோ அதனால் உங்களுக்கு ரூம் கிடைச்சதா அப்படின்னும் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இன்னைக்கான புக்கிங்கோட அப்டேட் எரர் வந்து பெருசாக இருக்கல முந்நூறுவா தரிசனத்தில் எரர் இருந்தது பட் வந்து நம்ம பேமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் திரும்ப வந்து நமக்கு ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு அடுத்தது நாளைக்கான புக்கிங்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு அக்டோபர் மாதத்துக்கான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமன் டிக்கெட்டோட புக்கிங் காலையில பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது இந்த டிக்கெட் பத்தி உங்களுக்கு தெரியலனா ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஷேர் பண்றேன் இது வந்து ஹோமம் டிக்கெட் இதுக்கு வந்து ரெண்டு பேத்துக்கு ஆயிரத்தி அறுநூறுவா நம்ம வந்து பே பண்ணணும் செப்டம்பர் மாசம் வரைக்கும் ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு முந்நூறுவா தர்ஷன் டிக்கெட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான் ஆனால் கண்டிப்பா நம்ம வந்து ஹோமம் அட்டன் பண்ணணும் காலையில ஒன்பதுல இருந்து ஒரு பதினொன்னு பதினொன்று மணி வரைக்கும் அந்த ஹோமம் வந்து நடக்கும் சோ அந்த ஹோமம் அட்டன் பண்ணிட்டு அங்க வந்து நம்ம ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு சீல் வச்சு கொடுப்பாங்க மதியானம் மூணு மணிக்கு ஏடிசி சர்க்கிள் வழியா முன்னூறு ரூபா கியூ வழியா ஜாயின் பண்ணி ரெண்டு பேர் ரூபாய் தரிசனம் வந்து பாக்கலாம் ஆன்லைன்லயும் இந்த டிக்கெட் கிடைக்கும் ஆஃப் லைன்ல அதாவது கம் ஃபர்ஸ்ட் தான் கொடுப்பாங்க இந்த ஹோமம் வந்து அழிப்பிரி நடைபாதை ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா சோ அந்த இடத்துலதான் வந்து நடக்குது ஆப்லைன்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல காலையில வந்து ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு ஆறு மணி ஏழு மணி மாதிரி வந்து கொடுப்பாங்க அவைலபிலிட்டி பொறுத்து ஒரு ஐம்பது டு நூறுக்குள்ள வந்து டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க அது வந்து ஆஃப்லைனில் நம்ம வந்து வாங்குறது இல்லை எங்களுக்கு கன்ஃபர்மா டிக்கெட் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஆன்லைன்லயே பண்ணிக்கோங்க ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம மேக்ஸிமமா ரெண்டு பேருக்கு புக்கிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு புக்கிங் ப்ராசஸ் வந்து பார்க்க முடியாது ஸோ இது ஆர்ஜித சேவா கேட்டகரியில் நம்ம எப்படி புக் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல ஏதாவது சேவா டிக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதுல கூட எப்படி புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாத்துக்கலாம் சோ இதுல வந்து பாருங்கன்னா பத்மாவதி தாயார் டெம்பிள் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் இப்போ அதை கிளிக் பண்ணீங்கன்னா சேவா வந்து கல்யாண உற்சவம் வந்து அவைலபிள் இருக்கு சோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹோமம் இது இருக்கும் இதுல ஆள்ல ஹோமம் கொடுத்துருப்பாங்க அக்டோபர் மாசத்துல எந்த டேட்ல வேணுமோ அந்த டேட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து அந்த ஹோமம் தான் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி அறுநூறு அப்படின்னு சொல்லி இருக்கும் இதுல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒண்ணுதான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டீடைல்ஸ் நம்ம என்னென்ன ஃபில் என்னென்னா இமெயில் அட்ரஸ் கண்ட்ரி ஸ்டேட் சிட்டி பின்கோடு கொடுக்கணும் ரெண்டு பேர்த்தோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் பேரு ஏஜ் ஜெண்டர் ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு மட்டும் தான் வந்து எடுத்துக்கும் வேற எந்த ப்ரூஃபுமே கிடையாது சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஏஜ் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டோ ஐடியில் ஆதார் கார்டு சூஸ் பண்ணிட்டு அந்த ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கிறது தான் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது டிக்கெட்ஸ் பக்கமாக ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதனால ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும் அதுவும் இல்லாம நமக்கு அக்டோபர் மாசத்துலயும் புரட்டாசி வாரம் இருக்கு பிரம்மோற்சவம் இருக்கு நாலாம் இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் இருக்கு அதுலயும் ஒரு சில பேருக்கு டவுட்டு ஸோ இந்த டேட்ஸ்க்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா ஓப்பன் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் மேபி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இது வந்து முந்நூறுவா டிக்கெட் இல்லையா ஏற்கனவே முந்நூறுவா டிக்கெட் பிரம்மோற்சவ நாட்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த டிக்கெட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தப்போ அதாவது தரிசனத்தோடு சேர்த்து கொண்டு வந்தப்போ வைகுண்ட துவார தரிசனம் இருந்துச்சு டிசம்பர் மாதம் ஜனவரி ஒன்றாம் தேதி விலாம் வைகுண்ட துவார தரிசனம் இருந்துச்சு அந்த டைம்லயும் இது கூடவே டிக்கெட் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க எதுக்கும் நீங்கள் புக்கிங்ஸ்க்கு ரெடியாக இருங்க இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ரெடியாக இல்லாமல் ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால் பத்து மணி அப்படின்னு போது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே லாகின் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியாக இருங்க ஓப்பன் ஆச்சுன்னா பண்ணிக்கோங்க அக்டோபர் மாதத்துக்கான கடைசி முந்நூறுவா தர்ஷன் டிக்கெட்டுக்கான வாய்ப்பு இது மட்டும்தான் இப்போ நாங்கள் இதில் புக் பண்ணிட்டோம்னா ரூம் புக்கிங் அதில் எங்களுக்கு ஆப்ஷன் காட்டுமான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சிலர் கேட்பீங்க அப்படி ரூம் புக்கிங் வந்து வராது நம்ம ஆஃப்லைனில் தான் போயிட்டு ட்ரை பண்ணணும் இது வந்து ஒரு தர்ஷன் டிக்கெட் ஆப்ஷன் தான் கண்டிப்பாக ஹோமும் அட்டன் பண்ணணும் ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க புக் பண்ணிட்டு அப்புறம் ஹோமும் அட்டன் பண்ண முடியல தர்ஷன் மட்டும் போக முடியுமானா அப்படி கிடையாது அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு டிசம்பர் மாதத்தோட எல்லா புக்கிங்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு முந்நூறா தர்ஷன் டிக்கெட் ஆர்ஜித சேவா டிக்கெட் லக்கி டிப்பு அங்க பிரதர்ஷனம் சீனியர் சிட்டிசன் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு அவைலபிள் இருக்கிறது வந்து இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்டில் டொனேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த டிக்கெட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருந்தா இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த ஸ்ரீவானியன் அதர் ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பழைய வெப்சைட்டுக்கு வந்து போகும் ஸோ பழைய வெப்சைட்ல போயிட்டு நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கேப்ஷா கொடுத்து லாகின் பண்ணிக்கணும் அப்போதான் வந்து தர்ஷன் டிக்கெட் வந்து எப்பெல்லாம் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியும் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் இருக்கும் இதில் போயிட்டு பாருங்க உங்களுக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்க பழைய ஆப்ஷன்ல ஓரளவுக்கு புது வெப்சைட்ல அப்டேட் பண்ணனால ஃபஸ்ட் ஆப்ஷனே டொனேஷன் அதில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும் இதுல வந்து நீங்க கண்டினியூ டு டொனேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அக்ரிட் கொடுத்துக்கோங்க ஸோ இதுல உங்களுக்கு எவ்வளோ எந்தெந்த டேட்ல அவைலபிள் இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த இடத்துல பாருங்க டூ செக் பிகினிங் பிரேக் தர்ஷன் அவைலபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா அக்டோபர் மாசத்துல எட்டாம் தேதி உங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு ஒன்னு மட்டும் தான் இருக்கு அதே மாதிரி அஞ்சாம் தேதி நாலாம் தேதியும் பன்னெண்டாம் தேதியும் பிரம்மோற்சவம் அன்னைக்கு ஓப்பனே ஆகல நவம்பர் மாசத்துல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வந்து அவைலபிள் இருக்கு டிசம்பர் மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதியில இருந்து உங்களுக்கு வந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்குமே டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஓகேங்களா சோ இது வந்து டொனேஷன் பண்ணீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம் இந்த பிரேக் தர்ஷன் டிக்கெட்ல மட்டும் நமக்கு டிசம்பர் ஃபுல்லாவே அவைலபிள் இருக்கு யாருக்கெல்லாம் டொனேஷன் பண்ணி தர்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க அவைலபிலிட்டி எப்படிங்க செக் பண்ணி ஸோ இந்த வீடியோல சொல்லிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் நேற்று தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி நாலு பேர் தர்சன் பார்த்திருக்காங்க நேரடி தரிசனம் வெறும் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் தான் ஆறு மணி தான் ஆகுது ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு யாராவது பிளான் பண்ணிருக்கீங்க புரட்டாசினா வாரத்துல வர்றது ரொம்ப பரவாயில்ல ஏன்னா க்ரௌடு ரொம்ப நார்மலா தான் இருக்கு எஸ் எஸ்டியில கூட போறதை நார்மல் நேரடி மணி நேரம் தான் ஆகுது எஸ்எஸ்டி டோக்கனுக்கு மூணுல இருந்து ஒரு அஞ்சு மணி நேரமும் தரிசனத்துக்கு இது ஆவரேஜ் டைம் தான் இந்த டைம் இன்னுமே உங்களுக்கு வந்து குறையும் சோ அதனால நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு அடுத்தது நேத்து வந்து ஒரு நியூஸ் வந்து வந்தது அது என்ன அப்படின்னா திருமலையில வாங்க லட்டுக்குள்ள வந்து டொபேகோ அதாவது புகையில சம்பந்தப்பட்ட அந்த பேக்கெட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதோட கவர் வந்து அந்த லட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து நியூஸ்ல எல்லாம் வந்தது ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம தெரியாம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அதை பத்தி சொல்லலை ஆனா டிடிடியே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கவே இல்லை இதை வந்து ஒரு வதந்தி மாதிரி பரப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கு லட்டு கவுண்டர்ஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்கு சிசிடிவி கண்காணிப்பு கீழே இருக்கு அதனால இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமுமே நடக்கல அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் தான் இது நீங்களும் பாத்திருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க புரட்டாசி நாட்களில் வீக்கெண்ட்ஸ் அதாவது சனி ஞாயிறு இந்த மாதிரி நாட்களில் தான் க்ரௌடு இருக்கு மற்றபடி செவ்வாய் புதன் திங்கள் இந்த மாதிரி நாள்லாம் ஓரளவுக்கு நார்மலா இருக்கு நீங்களும் தர்ஷனுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம் இல்லைனா இந்த வாரத்துல புரட்டாசியில் தர்ஷன் போயிட்டீங்கன்னா மறக்காம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்குங்க ஸோ அதை பற்றின அப்டேட் அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்களா இல்லை நேரடி சர்வதர்னமா இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் வரல சப்போஸ் வந்து நமக்கு இந்த மாதம் கடைசியில் அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்களும் வந்து போகிற மாதிரி பிளான் இருக்குதுன்னா லேட்டஸ்ட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் இன்னைக்கான அப்டேட் ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ